சரஸ்வதி, நான் சற்று முன்பு குறிப்பிட்டது போல இன்றைய பாடல்கள் எல்லாம் கவியரசு கண்ணதாசன் நமக்கு தந்த அருளிசை பாடல்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதிலே கடவுள் இலக்கணத்தை கண்ணதாசன் எப்படி கண்டார் என்பதுதான் இந்த பாடல்கள்ல நாம சொல்ல இருக்கிறோம். அவர் குறிப்பிட்டது இது சினிமா பாட்டா கூட இருக்கலாம், ஆனா அது இருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்களும் சித்தாந்த கருத்துக்களும் இருக்கே மிகவும் உயர்வான கருத்துக்கள். அடுத்து வருகின்ற பாட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. இதை எல்லாரும் ஒரு நகைச்சுவை பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நகைச்சுவை பாட்டு பலே பாண்டியா அப்படிங்கிற படத்தில் கவியரசு கண்ணதாசன் புனைந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய ஒரு பாட்டு. திரைப்படத்தில் எம் ஆர் ராதா அந்த பக்கமும் சிவாஜி கணேசன் அந்த பக்கமும் பாடுவாங்க. இதை எல்லாரும் ஒரு நகைச்சுவை பாட்டு, இது மாமா மாப்பிள்ளை பாட்டு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சரஸ்வதி, நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க, இந்த பாட்டுக்குள்ளே தான் அவர் இறைவனுடைய இலக்கணத்தையே வச்சிருப்பார், சிவபெருமானுடைய இலக்கணத்தை வச்சிருப்பார், இறைமையை பற்றி பாடியிருப்பார், இறைவன் யார் அவன் தன்மை என்ன என்பதை பற்றி அற்புதமாக எழுதியிருப்பார். ஆனால் இதை கேட்குறவங்களுக்கு மேலோட்டமாக புரியாது. நம்ம நோக்கம் என்ன, இதை இன்றைக்கி தெளிய வைக்கிறது, தெரிய வைக்கிறது. ஆக இந்த பாட்டுடைய இந்த இது கொஞ்சம் ஒரு 10 நிமிடங்கள் விளக்க வேண்டியிருக்கும். இது 1 மணி நேரம் விளக்கலாம் இந்த பாட்டை, அவ்வளோ ஆழம். நமக்கு நேரம் இல்லாததுனால அடிப்படை விளக்குகிறேன் நான் என்று. நீயே உனக்கு என்றும் நிகரானவன், இதை 1 மணி நேரம் பேசலாம். நீயே உனக்கு என்றும் நிகரானவன்னா, இறைவனுக்கு ஈடாக இணையாக வேறொன்றை வேறொருவனை காட்ட முடியாது. கடவுள் போல் அல்லது இவர் தான் கடவுள் என்று யாரையுமே காட்ட முடியாது. இறைவன் ஒருவன், அவனுக்கு ஒப்பு இல்லை, உவமை இல்லை, நிகர் இல்லை. அவன் தனித்து இயங்குபவன், யார் துணையும் இல்லாமல் இயங்குகின்றவன். அவன் ஒருவன், வல்ல ஏக இறைவன், அவ்வளவுதான். அவன் போல வேற இல்லை, இவரும் கடவுள் மாதிரி தான் கிடையாது. இவர் கடவுள் இல்லை, இறைவன் எத்தனை பேர், ஒரே ஒருவன் தான். அவனுக்கு நிகராக யாரும் இருக்காங்களா, அவரை போல யாரும் உண்டா, அவர் போல ஏதாவது ஒன்று கிடையாது. இறைவன் ஒருவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவ்வளவுதான்.
இதை உறுதியாக எடுத்துட்டாலே உலகத்தில் பாதி பிரச்சனை தீர்ந்துடும். மூட நம்பிக்கையெல்லாம் எல்லாம் போகும். யாரை நம்பி ஏமாந்து போக மாட்டோம். இறைவன் ஒருவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அடுத்த வரி, அந்தி நிழல் போல், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்து தாயாகி வந்தவன். அந்தி நிழல் போல் சிவபெருமானுடைய சடை செஞ்சடை, அந்தி நிழல் போல் குழல், அவருடைய சடை இருக்கிறதல்லவா, நீண்ட குழல் வளர்த்துருக்காங்க இல்லையா, சிவபெருமானை பார்க்கும்போது அப்படி சடையோடு இருப்பார் இல்லையா, அந்தி நிழல், அந்தி எப்படி இருக்கும், அப்படியே பொன்னிறமாக இருக்கும், பொன்னார் மேனியன் இறைவன். ஆக இப்படி செஞ்சடையோடு இருக்கிறார் அவர், செஞ்சடை, அப்படிப்பட்ட சடையோடு இருக்கின்ற காட்சியை பார்க்கும்போது கண்ணதாசனுக்கு எப்படி தோன்றுகிறது, அந்தி நிழல் போல் குழல் வளர்த்து தாயாகி வந்தவன். இறைவனை அம்மை அப்பன் சொல்றோம் இல்லையா, அம்மை அப்பன், அவன் நல்லா கேளுங்க, இறைவன் அம்மையாகவும் இருக்கின்றான், அப்பனாகவும் இருக்கின்றான். அந்தி நிழல் போல் குழல் வளர்த்து தாயாகி நிற்கின்றான், தாயும் ஆனவன். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியேன்னு மணிவாசகர் பாடினாரவா, ஆக அந்த தோற்றம் அவருக்கு ஞாபகம் வருகிறது. மாதுரு பாகனார் அர்த்தநாரீஸ்வரர், உமையை பாதியில் வைத்தவர், இப்படி அன்னை போல் காட்சி அளிக்கிறாராம் சிவபெருமான். எப்போ, அந்தி நிழல் போல் குழல் வளர்த்து தாயாகி வந்தவன். சரி, இறைவனுடைய தோற்றத்தை வாய் வேதம், இறைவனுடைய திருவாய் வேதமயமானது, வேதம் மொழிவதுன்னு சொல்றாரு. அடுத்து கை நீதி, வாய் வேதம் கை நீதினா ரொம்ப முக்கியம் தான். அவனுடைய கரம் இப்படி அபயகரம்னு ஒன்று, அப்படின்னா எல்லோரையும் காக்கின்ற கரம், கையை இப்படி காட்டுவது காக்கின்ற கரம், இன்னொன்று அருள் பாலிக்கும் கரம், இன்னொன்று நீதி வழங்குகின்ற கரம். கை நீதினா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன், வழிபாடு செய்கின்றவன் வழிபாடு செய்யாதவன், நினைக்கின்றவன் நினைக்காதவன், தொழுகின்றவன் தொழாதவன், விருப்பு வெறுப்பு அற்ற நிலையிலே அறம் எப்படி நடுநிலையாக இருந்து அவரவர் வினைகளுக்கு ஏற்ப அவரவர் செயலுக்கு ஏற்ப நீதியை வழுவாமல் வழங்குகின்றவன், பாரபட்சம் இல்லை, விருப்பு வெறுப்பு இல்லை, பற்றில்லை, அவனை யாரும் வசியப்படுத்த முடியாது, யாரையும் மயங்க வைக்க எதையும் செய்ய முடியாது, நீதியை வழுமாமல் வழங்கும் கரம் கை நீதி. அச்சா, விழி அன்பு, விழி அன்புன்னா இறைவனுடைய கண்களில் கோபமே கிடையாது, விழி முழுக்க அன்பு. அவன் கயவனாக இருக்கட்டும், கொடுங்கோலனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், அறிவற்றவனாக இருக்கட்டும், எவனாகவும் இருக்கட்டும், அவன் மீது இறைவனுக்கு அன்புதான் இருக்கும். யாரையும் கண்டு இறைவன் வெறுத்து பார்க்க மாட்டேன் ஓடிவிடு என்று வெறுப்பதில்லை இறைவன், அவனை பார்க்க மறுப்பதில்லை இறைவன், வெறுத்து ஒதுக்கி அவனை தண்டனை கொடுப்பதில்லை இறைவன், அன்புதான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கேளுங்க, ஒரு தாய் ஒரு மகனிடம், அவன் கொடுமையானவனாக இருக்கட்டும் கொலைகாரனாக கூட இருக்கட்டும், அவனும் தேர வேண்டும் திருந்த வேண்டும் அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற அன்புதான் தாயிடம் இருக்கும். ஆண்டவன் அன்புமயமானவனாயிற்றே, அன்பே சிவம் என்று சொன்ன பிறகு அந்த சிவத்தின் அன்பு எப்படி இருக்கும், விழி அன்பு, அவனுடைய கண்களில் அன்பு, அந்த அன்பின் காரணமாகத்தான் அருட்கொடையை அள்ளி வழங்கியிருக்கான். நிற்கின்ற நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களையும் நமக்கு கொடுத்து, இந்த உடலையும் கொடுத்து, உலகத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் அன்பின் காரணமாக அள்ளி 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 கொடுத்து கொண்டிருக்கின்றவன் இறைவன். விழி என்ன, அன்பு. நீங்கள் சென்று உங்களுடைய துன்பத்தை குறையை சென்று சொல்லி அழும்போது அன்போடு பார்க்கிறான், அரவணைக்கிறான். அவன் விழி முழுக்க என்ன இருக்கு, அன்பு. விழி அன்பு, விழி அன்பு. கடவுளுடைய மொழி என்ன, இந்த சர்ச்சை நிறைய பேருக்கு இருக்கு. கடவுளுக்கு இந்த மொழி வழங்கும், கடவுளுக்கு இந்த மொழி வழங்காது, இது உயர்ந்த மொழி, இதில் தான் பேசணும், இதில் தான் பாடணும் என்றெல்லாம் பல சர்ச்சைகள்லாம் எழும். ஆனால் இறைவனுடைய மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணதாசன் சொல்கிறாரு, கடவுள் மொழி என்ன, கருணை. என்ன மொழி, கருணை. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கெல்லாம் கருணையை பார்க்குறீங்களோ, கடவுள் நேரே வந்து இறங்கி பேச மாட்டார் இல்லையா, யாரெல்லாம் இன்னொரு மனிதனுடைய துன்பத்தையோ, மனிதன்னு சொல்வது கூட தப்பு, இன்னொரு உயிர் படுகின்ற துன்பத்தை கண்டு இறங்கி அந்த உயிரின் கண்ணீரை துடைக்கிறாரோ, அது அந்த கருணை இல்லையா, அந்த கருணை அவனுடைய கருணை இல்லை, இந்த உதவியை செய்கின்ற, தொண்டை செய்கின்ற, கண்ணீரை துடைக்கின்ற மனிதனுடைய கருணை இல்லை, இறைவனே அவனை கருவியாக்கி
அவனை கருவியாக்கி அங்கு கருணை புரிந்து கொண்டிருப்பது இறைவனாம். அதுதான் இறைவன் பேசுகின்ற மொழியாம். எங்கெல்லாம் கருணை இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் பேசுறாருன்னு அர்த்தம். அந்த கருணையை கடவுள் புரிகின்றார் என்று அர்த்தம். மொழி கருணை, கடவுள் பேசுவது கருணை மொழி. ஆக யாரெல்லாம் கருணை செய்கிறார்களோ, அன்பு செய்கிறார்களோ, தொண்டு செய்கிறார்களோ, அங்கு கடவுள் பேசிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதுதான் கடவுளின் மொழி. கருணை தான் கடவுளின் மொழி. வெறும் ஓசை அல்ல, வெறும் எழுத்தல்ல, அது அன்பு தான் கடவுளுடைய மொழி, கருணை தான் கடவுளுடைய மொழின்னு சொல்லிட்டு அடுத்தது கேளுங்க. இது வந்து அற்புதமான வரி. அடுத்தது வரும் திருநாவுக்கரசருடைய வரி, அப்படியே எடுத்து போட்டிருக்கார். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பான் அவர்தம்மே நாணியேங்கிறார் திருநாவுக்கரசர். அதாவது அன்பே உள்ளத்தில் இல்லாமல் வெறும் பஜனைகளை சொல்லி, இறைவனுடைய நாமங்களை ஆயிரம் தடவை சொல்லி 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 சொல்லி, உதடு வலிக்க நா வலிக்க, இறைவனுடைய மந்திரத்தை மட்டும் சொல்லி, துதி பாடல்களை பாடி, கடவுளை போற்றுகிறேன் கடவுளை போற்றுகிறேன்னு உயிரை போற்றாமல், உயிருக்கு அன்பு செய்யாமல், வெறும் இறைவனை போற்றுகிறேன் என்று துதிக்கிறாங்க இல்லையா, அதான் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். யாரெல்லாம் இறைவனை நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைந்து உயிர்களுக்கு அன்பு செய்து அன்பு செய்து அன்பு செய்து அவனை நினைந்து நினைந்து அழுகிறார்களோ, அவர்களுடைய உள்ளங்களில் புகுந்து ஆட்சி செய்கின்ற இறைவன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு, அன்பே இல்லாத ஆணவத்தின் காரணமாக, தங்கள் இருக்கின்ற பொருள் பலம் படைபலம் காரணமாக, அதை வைத்துக்கொண்டு ஆடம்பர பூஜைகளை நடத்தி, ஆடம்பரமாக வழிபாடுகளை நடத்தி ஆண்டவனை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றவர்களுடைய பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு, பூ உங்களுக்கு தெரியும், நீரும்னா அபிஷேக திரவங்களை கண்டு நக்கு நிற்பான் அவர்தம்மை நாணியே, அவர்களை சிரித்து அவர்களை பார்த்து வெட்கப்பட்டு இறைவன் சற்று ஒதுங்கி இருக்கிறான் என்று நாவுக்கரசர் சொல்றாரு. அதே கண்ணதாசன் எடுத்துட்டு வந்து துதிபாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, எது துதிபாடும் கூட்டம் உன்னை நெருங்காது, உன்னை அடைய முடியாது. வெறும் துதியில இன்றைக்கு 108 தடவை சொன்னேன், நாளைக்கு 2001 தடவை சொல்லிவிட்டேன் என்று வெறும் சொற்கள் அல்ல கடவுள். அதில் வந்து துதிபாடும் கூட்டம் உன்னை நெருங்காது, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. வாசனை திரவியங்களாலோ, நீங்கள் ஏற்றுகின்ற வெவ்வேறு விதமான வாசனை திரவியங்கள், சில பெயர்களெல்லாம் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இறைவனை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து வசியப்படுத்தி மயங்க வைத்து அவனை அழைத்து விட முடியாது. வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. இறைவன் இந்த தூப தீபங்களைக் கண்டு மயங்கி, ஆகா இது நறுமணமாக இருக்கிறதே, உடனே அவன் வீட்டுக்கு சென்று விட வேண்டும் என்று இறைவன் மயங்கி வருவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அவன் அன்பின் பிடியில் மட்டுமே அகப்படுகின்ற மாமல்லை. ஆக வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. அடுத்து ரொம்ப முக்கியம், விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது ரொம்ப முக்கியம், அந்த தோஷம் இந்த தோஷம் கிரக தோஷம்னு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சிவபெருமானையே இந்த கிரகம் என்ன பாடுபடுத்துச்சு தெரியுமான்னு தவறான தப்பான மூடத்தனமான கருத்துக்களை சொல்லுவாங்க. சிவபெருமான் காமனையே தகனம் செய்தவர், காமதகன படலம்னு ஒன்று கந்தபுராணத்திலே இருக்கு. நெற்றிக்கண் ஞான விழி கொண்டு அதை திறந்து பார்க்கும்போது ஆசையெல்லாம் அப்படி அழிந்து போகும், பசுமமாகும். அந்த இறைவனை விதிவசப்படும், இறைவன் கிரகங்களுக்கு உட்பட்டவர், இறைவனையே கிரகங்கள் படாத பாடுபடுத்தும், அதனால் கிரகங்களை தான் வழிபட வேண்டும், சிவபெருமானையே படாத பாடுபட்டிருக்கார், இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தவறு 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 தவறு. விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. அந்த விதின்னு சொல்லப்படுவது உன் கிட்டே வர முடியாது, ஏன்னா நீ பரமாத்மா பரம்பொருள், நீ படைத்த பொருள் உன்னை எப்படி ஆட்படுத்தும், உன்னை எப்படி ஆட்டி படைக்கும், நீ படைத்தவன், நீயே பரம்பொருள், சர்வ வல்லமை படைத்தவன் இறைவன், அவரைத்தான் சரணாகதி அடையணும், மற்றதில்லை. அதை தான் விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. அடுத்த வடிவை சொல்கிறார் இறைவன் யாரிடம் செல்வான். இப்போ நான் சொன்ன துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. அப்போ இறைவன் யாரிடம் செல்கிறான், இறைவனை அடைவது எப்படி கொடுக்குறாரு பாருங்கள் அடுத்த வரியில், அதற்கு முடிவு. வினை வென்ற அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இன்ப துன்பங்கள் வரும், அப்படி இன்பம் வரும்போது இறைவனை மறத்தலும், துன்பம் வரும்போது மட்டும் இறைவனை நினைத்தலும் அல்லாமல், இன்ப துன்பம் இரண்டுமே நான் செய்த வினைப்பயனால் வருகிறது.
அப்படி துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டு இறைவனை தொடர்ந்து நினைந்து அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறானே, வினை வென்ற எவ்வளவு துன்பம் வந்தாலும் பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்ன என்று சொல்லி உன் திருவடியைத்தான் பற்றுவேன். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சியல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் எனக்கின் இருகாலும் தோன்றும், முருகா முருகா என்று ஓதுவார் முன் என அவர் திருவடியை மட்டுமே பற்றிக்கொண்டு வினை வென்றவர்கள். அப்படின்னா தாங்கள் செய்த செயலினால் வரக்கூடிய நன்மை தீமைகளை வென்றவர்கள், அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டவர்கள், அந்த துன்பத்தை வென்றவர்கள், துன்பத்திலும் இறைவன் திருவடியை பற்றி கொள்கின்றவர்கள், துன்பத்திலும் இறைவனை நீங்காது நினைக்கின்றவர்கள். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று இறைவனுடைய திருவைந்து எழுத்தையே பாடுகின்றவர்கள். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், நான் இதற்கு முன்பு சொல்லியிருக்கிறேன், திருவுருவர் திருவள்ளுவர் திருக்குறளில் தவம் என்றால் என்ன என்று சொல்லியிருக்காரு, நான் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், ஆனால் இங்கே மீண்டும் சொல்லணும். தவ வாழ்க்கை என்பது உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அக்தே தவத்திற்கு ஒரு வருகின்ற துன்பத்தை தாங்கிக் கொண்டு அந்த துன்பத்திலும் தொடர்ந்து அன்பும் நன்மையும் செய்கின்றவர்கள்தான் தவம் செய்கின்றவர்கள். அப்படி வினை வென்ற அப்படி அத்தனை துன்பத்திலும் இறைவன் திருவடியை பற்றி கொண்டிருக்கிறார்களே 63 நாயன்மார்களும் வினை வென்றவர்கள். எத்தனையோ துன்பங்கள் அவர்களுக்கு வந்தாலும் கொண்ட கொள்கையில் இருந்து வழுவாதவர்கள், செய்யும் தொண்டிலிருந்து வழுவாதவர்கள், வினை வென்ற மனம் கொண்ட. யாரெல்லாம் இப்படி வினை வென்ற மனம் கொண்டவர்களோ இனம் கண்டு, இந்த வரி வரும், இனம் கண்டுனா அவர்களை இறைவனே இனம் கண்டு, நீங்க தேடினா அலைய வேண்டாம், உங்களை யாருன்னு அவருக்கு தெரியும், இனம் கண்டு துணை சென்று உங்களுக்கு துணையாக சென்று வென்ற தெய்வமலர் அப்படிப்பட்ட இறைவன் உங்களுக்கு துணையாக வந்து, வினை வென்ற உங்களுக்கு துணையாக வந்து இனம் கண்டு துணை நின்று உங்களை வெல்ல வைக்கின்ற முக்தி தரக்கூடிய இறைவன் தெய்வமலர் நீயே உனக்கும் என்றும் நிகரானவன். எப்படிப்பட்ட பாட்டு இது, இதை எல்லோரும் நகைச்சுவை பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப அடிப்படை கருத்துக்களை தான் அன்றைக்கி சொன்னேன், இன்னும் ஆழமாக போகலாம். ஓரளவுக்கு அந்த பாட்டை கேளுங்க, அந்த வரியெல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா இதையா சொல்லியிருக்காரு கவியரசு கண்ணதாசன் நினைப்போம். கவியரசு கண்ணதாசன் சாதாரண கவி அல்ல, ஆசு கவி. அவருக்கு யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு சரியாசனம் போட்டு அமர்ந்த கவியரசு. அவர் சொல்லுகிறார் இறைமையின் இலக்கணம், கேட்போம் வாருங்கள். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தினிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தினிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். கை நீதி விழி அன்பு மொழி கருணை 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 வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை வடிவாகி முடிவற்ற முதலான இறைவானியே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். புதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா,
சிறந்த தெய்வமலரியே உனக்கு என்னும் நிகரானவன் அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன் நீயே உனக்கு என்னும் நிகரானவன் சரஸ்வதி கண்ணதாசன் தந்த அருளிசை என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாட்டில் கூட இத்துணை பெரிய கருத்துக்களா என மக்கள் சிந்திக்கலாம். அவர் அப்படிப்பட்டவர் தான். ஏதோ பாட்டை மேலோட்டமாக வெறும் பாட்டுக்கு கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேடினால் தெளிவு பிறக்கும். நிகழ்ச்சியின் தலைப்பு தேடலும் தெளிவும். தெளிவும் தேடிக்கொண்டிருக்கிறோம், தெளிவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவியரசு சைவ சித்தாந்தத்தில், சைவத்தில் குறிப்பா நமக்கு அனைத்துமாக இருப்பது திரு ஐந்தெழுத்து. நமச்சிவாயம் என்கின்ற ந ம சி வா ய என்கின்ற ஐந்தெழுத்து, அதை திரு ஐந்தெழுத்துன்னு சொல்லுவோம். வடமொழியில் பஞ்ச அக்ஷரம், பஞ்சாட்சரம்னா அக்ஷரம்னா எழுத்து, பஞ்சன்னா அஞ்சு, பஞ்சாட்சரம் தான் திருவைந்தெழுத்து. இந்த திருவைந்தெழுத்தை மிஞ்சி ஒரு மந்திரம் இல்லை. திருவைந்தெழுத்தை மிஞ்சி மந்திரம் இல்லை. திருமூலர் சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட
தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்றிட சிவ கதி தானேன்னு திருமூலர் சொல்லியிருப்பார். இந்த நமச்சிவாய மந்திரம் என்பது அப்படிப்பட்ட மந்திரம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆண்டவனுக்கு எந்த மந்திரத்தில் சொல்லலாம், எந்த மந்திரத்தில் சொல்லணும் என்று சிரமப்பட்டுக்கிட்டு, இந்த மந்திரம் உயர்ந்ததா அந்த மந்திரம் உயர்ந்ததா என்ற குழப்பமெல்லாம் வேண்டாம். அவரவர்கள் ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சிவநெறியில் நிற்கின்றவர்கள் நமச்சிவாய மந்திரமே அனைத்தும் தரும் என்பதை தான் அடுத்து வர பாட்டில் அவர், கந்தன் கருணைங்கிற படம், வெள்ளிமலை மன்னவா கைலாயமலை வெள்ளிமலை இல்லையா, பனி படர்ந்த மலை, வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கும் முன்னவா மூண்ட கதை சொல்லவான்னு பாடியிருப்பாங்க. இந்திரன் மனைவி இந்திராணி பாடுவது போல, ஏனென்றால் தேவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அதில் ரொம்ப அழகாக ஒரு வரி வரும், அஞ்சு எழுத்தும் எங்கள் நெஞ்செழுத்து அல்லவா, அஞ்சு எழுத்தும் எங்கள் நெஞ்செழுத்து அல்லவான்னு. அஞ்சு எழுத்துனா எது, நமச்சிவாய மந்திரம். ஏன் நெஞ்சு எழுத்துன்னு சொன்னாங்கன்னா, இது உதட்டு எழுத்து இல்லை, உதட்டு மட்டும் சிவாய நமக சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொல்லப்படாது, அது நெஞ்சில் எழுதி வைக்கணுமா. சில பேர் இந்த தகடிலெல்லாம் எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது அங்கெல்லாம் எழுதி புண்ணியம் இல்லை. எங்கே எழுதணும், நெஞ்சில் எழுதணும், இதயத்தில் எழுதணும், அதான் கவசம். சில பேர் கவசத்தை கையில் மாட்டிக்கலாமா, காலில் மாட்டிக்கலாமா, எங்கேயாவது ரட்சை கட்டிக்கலாமா, அதெல்லாம் இல்லை. எங்கே கட்டணும், இதயத்தில் எழுதணும். ஏதோ ஒன்றில் செம்பிலியோ எழுதி வச்சு கையில் வச்சுக்கிறது இல்லை, இதயத்தில் எழுதணும். அஞ்செழுத்தும் எங்கள் நெஞ்சு எழுத்தல்லவா, இதை தான் அழகாக பாடினார் மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அந்த நமச்சிவாய தான் அஞ்செழுத்து. கண்ணதாசன் போகிறாரு, அஞ்செழுத்தும் எங்கள் நெஞ்செழுத்தல்லவா, ஐம்புலனும் உந்தன் அடைக்கலம் அல்லவா. அப்படின்னா மந்திரம் மட்டும் வாய் சொல்லும், கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வேற வேலையை பார்க்கும். அப்படி இல்லை, அஞ்செழுத்தும் எங்கள் நெஞ்செழுத்தல்லவா, ஐம்புலன்களும் உனக்கே அடைக்கலம், என்னுடைய எண்ணம் செயல் எல்லாம் உனக்கே அடைக்கலம்னு உனக்கு தெரியும். கண்ணு காது மூக்கு வாய் மெய் செவி எல்லாம் உன்னிட உனக்கே அர்ப்பணித்தேன் நான். அஞ்செழுத்தும் எங்கள் நெஞ்செழுத்தல்லவா, ஐம்புலனும் உந்தன் அடைக்கலம் அல்லவா, அஞ்சும் என் நெஞ்சுக்கு ஆறுதல் சொல்லவா. தமிழை பாருங்க, அஞ்சு அஞ்சுன்னு வருது, அஞ்சும் என் நெஞ்சுக்கு, அஞ்செழுத்தும் எங்கள் நெஞ்செழுத்தல்லவா, ஐம்புலனும் உந்தன் அடைக்கலம் அல்லவா, அஞ்சும் என் நெஞ்சுக்கு ஆறுதல் சொல்லவா, ஆண்டவா அபாயம் நீக்குவது சிவாயம் அல்லவான். சிவாய நமவென சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு ஔவை பாடுறாங்க. இன்னொன்று, திருநாவுக்கரசர் பதிகமே பாடியிருக்கார், நமச்சிவாய பதிகம், ஐந்தெழுத்தை பற்றி. சொற்றுணை வேதியன் சோதிவானவன், பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சனும், நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு திருவைந்தெழுத்த பாடுறார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயவேன்னு பாடுறார். இப்படி நாவுக்கரசருடைய தேவாரத்தை அப்படியே எடுத்து, அஞ்செழுத்தும் எங்கள் நெஞ்செழுத்தல்லவா, ஐம்புலனும் உந்தன் அடைக்கலம் அல்லவா, அஞ்சும் என் நெஞ்சுக்கு ஆறுதல் சொல்லவா, இங்கே அஞ்சு அங்கு ஆறு, அஞ்சும் என் நெஞ்சுக்கு ஆறுதல் சொல்லவா, அபாயம் நீக்க வரும் சிவாயம் அல்லவா என கவியரசு தந்த அருளிசையில் இதுவும் ஒன்று. வெள்ளிமலை வேதம் நீ அல்லவா, முன்னோர்க்கும் முன்னவா மூண்ட கதை சொல்லவா, வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, முன்னோர்க்கு முன்னவா மூண்ட கதை சொல்லவா, முன்னோர்க்கு முன்னவா மூண்ட கதை சொல்லவா, வெள்ளிமலை மன்னவா.
நீக்கவரும் சிவாயமல்லவா அபாயம் நீக்கவரும் சிவாயமல்லவா வெள்ளிமலை மன்னவா சேனை அசுரர் குணம் செய்ய கொடிந்தான் கொள்வதென்ன தேவர் குரல் கேட்டு சரஸ்வதி, இறைவன் ஒன்றாய் பலவாய் இருக்கின்றவன். இறைவன் ஒருவன், வல்ல இறைவன், ஏக இறைவன், இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இறைவன் ஒருவன் தான், அவனே படைக்கின்றவன், அவனே காக்கின்றவன், அவனே அருள் பாலிக்கின்றவன். நம்முடைய மணிவாசக பெருமான் ஏகன் அநேகன்னு பாடுவார். அவன் ஒருவன்தான், ஆனால் பல வடிவங்களில் அருள் பாலிக்கின்றான்கிறார். ஆனால் ஒருவன் தான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டை கண்ணதாசன் இந்த பாட்டை ஒலிபரப்புறதுக்கு முன்பு ஒரு தாய், ஒரு தாய், தாய் ஒருத்தி தான், ஆனால் பிள்ளைகளுக்கு அம்மா, அம்மானு கூப்பிடுவாங்க. அந்த அம்மா தான் அந்த தாய்க்கு தம்பி இருந்தால் அக்கான்னு கூப்பிடுவாங்க. அந்த தாய்க்கு அண்ணன் இருந்தால் தங்கச்சின்னு கூப்பிடுவாங்க. அந்த தாய் ஒரு மருத்துவராக இருந்து மருத்துவமனைக்கு போனால் டாக்டரம்மாம்பாங்க. அந்த தாய்க்கு ஒரு பாட்டி இருந்தால் பேத்தியும்பாங்க. அதனால் என்னங்க, நேற்று பேத்தியாக இருந்தீங்க, இன்றைக்கி தாயாக இருக்கிறீங்க, நேற்று டாக்டராக இருக்கிறீங்க, இன்றைக்கி வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு யாரும் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரே ஆள் தான், இத்தனை பணிகளையும் நான் தான் செய்கிறேன், அந்தந்த பணிகளை செய்யும்போது அந்தந்த வடிவம் எடுக்கிறேன், அந்தந்த வடிவத்தில் எனக்கு வெவ்வேறு நாமங்கள் வழங்கப்படுகின்றன, ஆனால் நான் தான். அதுபோல இறைவன் அன்பு காட்டும்போது அன்னையாக இருக்கின்றான், ஞானம் உபதேசிக்கும் போது குருவாக இருக்கின்றான், உங்களை நல்வழிப்படுத்தும் போது தந்தையாக இருக்கின்றான். அவன் ஒருவன் தான், நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்களோ அப்படி வருகிறான், இறைவனை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படி நிற்கிறான். இறைவனை இங்குதான் இருக்க வேண்டும், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டுப்படுத்துவதற்கு நாம் யார்? சர்வ வல்லமை படைத்த இறைவன் விரும்பினால் எங்கும் எதிலும் எப்படியும் இருப்பான், வருவான், காட்சி தருவான். அது இறைவனுடைய மிகப்பெரிய அருளும் குணத்தை குறிக்கிறது. இந்த பாட்டில் ரொம்ப அழகாக, இது ஆதிபராசக்தின் படம், கண்ணதாசன் சொல்கிறாரு, நானாட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே. நான் மாட கூடல்னா என்ன அர்த்தம்னா, மதுரையில் நான்கு மாடங்கள் ஒன்றாக கூடுவதனால், நான்கு கோபுரங்கள் கூடுவதனால் அதற்கு பேர் நான் மாட கூடல். நான் ஆட்சி செய்யும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்னும் பெயர் எனக்கு, கங்கை நீராட்சி செய்து வரும் வட காசிதனில் விசாலாட்சி என்னும் பெயர் வழக்கு, கோலாட்சி பல்லவர்தம் குளிர் சோலை காஞ்சிதனில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு என்று சொல்லி, இந்த இடத்திலே கொடும் கோலாட்சி தனை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. அடுத்த வரி தான் கண்ணதாசன் எங்கேயோ போய் நிற்கிறார், சமய நல்லிணக்கம் சொல்கிறாரு பாருங்க. ஆறென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். வெவ்வேறு வடிவங்களில் இறைவனின் நாமத்தை எங்கெங்கோ யாராரோ அழைத்தாலும், ஆறென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். நீங்கள்
தண்ணீர்னு எடுத்து குடித்தாலும் தாகம் தீர்க்கும், வாட்டர்னு சொல்லி குடித்தாலும் தாகம் தீர்க்கும், பாணின்னு இந்தியில சொன்னாலும் தாகம் தீர்க்கும், என்னை ஏன் இந்த மொழியில் இந்த பெயரில் சொல்லி கூப்பிடுகிறாய் என தண்ணீர் கோபித்து கொள்ளாது, உங்கள் தாகத்தை தணிக்காமல் இருக்காது. தண்ணீருக்கே இவ்வளவு பெரிய மனசு இருந்தா படைச்ச கடவுளுக்கு எவ்வளவு பெரிய மனம் இருக்க வேண்டும். யார் அழைத்தாலும் அழைக்கின்ற மொழி பெயர் என்று கருதாமல் என்னைத்தான் அழைக்கிறான் என்று படைத்தவனுக்கு தெரியும், படைத்தவனைத்தான் அழைக்கிறோம் என்று கூப்பிடுகிறவனுக்கு தெரியும். இதிலே இடையில் எவனுக்கும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை, அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆறென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். நீக்கும் ஊறுமாறி பேருமாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தியென உரைக்கும் இறைவன் ஒருவன் 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 என்பதை இந்த பாட்டில் எளிமையாக ரொம்ப அழகாக சொன்னார். அவர் தந்த அருளிசை இதோ மின்னலில் உங்களுக்காக. நாளை நாட்டின் விடுதலை திருநாள், சுதந்திர தினம் என்று சொல்வோமே விடுதலை திருநாள், அடிமை விலங்கிலிருந்து நாடு விடுதலை அடைந்த நன்னாள். அந்த விடுதலை திருநாளை சிந்தித்து இந்த உயிர்களும் உயிர்களும் பிறவி என்கின்ற விலங்கிலிருந்து விடுபட்டு மறுபிறவியற்ற நிலையில் இறைவன் திருவடியில் சென்று சேர்ந்து நிரந்தரமான சுவனத்தை பேரின்பத்தை இந்த உயிர்களெல்லாம் அடைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டி அந்த நாட்டு விடுதலையோடு இந்த உயிர் விடுதலையும் சிந்தித்து எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என வாழ்த்தி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. வாழ்க தமிழ், வளர்க மலேசியா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்கிறோம். திருச்சி சம்பளம். வணக்கம் அன்பர்களே. இரவு மணி 11. வணக்கம். ஆரோக்கியம் வானொலி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியா சுதந்திரம் பெற்ற